மைத்துனன் அவர்களே. பணிகிறேன் அண்ணியாரே. தாம் நலமோடு வாழ வேண்டும். என்னுடைய நலமானது லங்கையாளும் அரசரின் நலத்தில் அடங்கியுள்ளது. ஆம் அண்ணியாரே. அதன் பொருள் என்ன? அதில் சந்தேகம் தோன்றியுள்ளதா? அரசருடைய நலனுக்கேதும் ஆபத்தா? அந்த சந்தேகம் என் மனதில் மட்டுமல்ல, தங்கள் ஹிருதயத்திலும் தோன்றியுள்ளது. அதற்கு காரணமானவர் சீதை. அக்காரணம் கொண்டே தாம் என்னை சந்திக்க வந்துள்ளீர்கள். நான் வந்ததன் காரணம் யாதெனில் நான் கேள்வியுற்ற தகவல் உண்மையா என அறிய வந்தீர்கள் அல்லவா? லங்கையின் ரகசிய ஒற்றர்கள் தாங்கி வந்த செய்தியானது சத்தியமாகும் அண்ணியாரே. ஸ்ரீராமர் தன் உருபானம் கொண்டு வளர்ந்த ஏழு விருட்சங்களை சாய்த்துள்ளார். ஒரே பானம் கொண்டு ஏழு விருட்சங்கள் சாயுமா? இதற்கு விளக்கம் என்ன மைத்துனர் அவர்களே? ஸ்ரீராமர் ஒரு கணை கொண்டு ஏழு விருட்சங்களை சாய்த்து எச்சரிக்கை விடுத்தது போல் தோன்றுகிறது. முதல் எச்சரிக்கை தனக்கு இணையான வில்லாளன் இல்லை என்பது. இரண்டாவது இணையற்ற பலவான் எனும் எச்சரிக்கை. நலன் விரும்பும் மித்திரர்களுக்கு தன்னுடைய பலம் மற்றும் வீரத்தை வெளிப்படுத்தவும் ஸ்ரீராமர் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கலாம். நலனை விரும்புகின்ற மித்திரர்களா? யார் அது போன்றவர்கள்? வானர அரசன் சுக்ரீவன், அவருடைய மனைவியை கவர்ந்து சென்றவர் அவரது சகோதரனான வாலி ஆவார். ஸ்ரீராமர் மற்றும் சுக்ரீவன் இவ்விருவரின் நிலையும் வேதனையும் ஒன்றேயாகும் அண்ணியாரே. இக்காரணத்தால் இருவருக்கும் இடையே நட்பு உருவாகியிருக்கலாம். அதோடு வாலி லங்கையின் அதிபதியின் மித்திரன். அக்காரணத்தால் வாலி ராமருக்கு சத்துருவாகி சுக்ரீவர் மித்திரராகியிருக்கலாம். ராமரால் வாலி வதைக்கப்பட்டார் எனும் செய்தியை ஒற்றர்கள் தாங்கி வந்தாலும் ஆச்சரியம் தோன்றாது. கிஷ்கிந்தையின் அரசராக சுக்ரீவன் பதவியேற்றார் என்ற செய்தியும் வரலாம். அதன் அர்த்தம் என்ன? விளங்கவில்லையா? ஸ்ரீராமருடைய பொற்பாதங்களானது ஜனக நந்தினியை தேடி லங்கையை நோக்கி முன்னேறுகின்றன. இனி லங்கேஸ்வரரோடு யுத்தம் நடத்துவதற்கு ஸ்ரீராமர் வானரங்களின் உதவியை நாடுவார். நான் லங்கேஸ்வரன், லங்கையின் அரசன். மூ உலகங்களையும் வென்றவன், எனக்கு நிகராக வீரம் பொருந்தியவன் இந்த மூ உலகங்களிலும் எவரும் இல்லை. என்னை போன்ற பராக்கிரமசாலி திருபுவனங்களிலும் எங்கும் காண இயலாது. நான் பலவான்களுக்கெல்லாம் பலவான். நானே மகா பராக்கிரமசாலி. வீரத்தின் மறுபெயர் யாது? லங்கேஸ்வரன். சக்திகளில் இணை வெல்லுபவன் அவனியில் பிறக்கவில்லை. வெற்றியும் புகழும் எனது, பாதம் தொட்டு வணங்கும் சேவகர்கள். அகங்காரம் என்பது லங்கேஸ்வரனின் அணிகலனாகிறது. தமது தமையனுடைய அந்த அகங்காரம் கண்டே அச்சமுறுகிறேன். சீதையின் தேஜஸ், அவள் கொண்டிருக்கும் நம்பிக்கை என்னை பயமுறுத்துகின்றன. ஒரு பானம் கொண்டு ஏழு விருட்சங்களை சாய்த்த ராமனின் வீரம் கண்டு அச்சமுறுகிறேன். அதோடு லங்கையின் அரசர் அனைவரின் அறிவுரையை நிராகரிக்கும் செயல் என் ஹிருதயத்தை கலங்க வைக்கின்றது. மைத்துனர் அவர்களே, இது பற்றி மேகநாதனிடமும் கூறினேன். தந்தையிடத்தில் எடுத்துரைத்து
சீதையை ராமனிடம் ஒப்படைத்துவிடு என அறிவுரை கூறினேன். ஆனால் அவனும் என் வேண்டுதலை நிராகரித்தான். தம்மிடத்தில் இருகரம் கூப்பி வேண்டுகிறேன், இந்த குலம் தழைக்க வேண்டும். சீதையை அவள் இல்லாளரான ராமரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். விதிக்கப்பட்ட விதியை மாற்றுவதென்பது இயலாது. விதியா? முன்னொரு காலத்தின் நிகழ்வு இது. சகோதரர் லங்கேஸ்வரன் குபேரரை போரில் வென்று அவரின் புஷ்பக விமானத்தை பறித்துக் கொண்டார். அந்த புஷ்பக விமானத்தில் அவர் அமர்ந்து ஆகாயத்தில் பவனி வந்தார். ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ. ஓம் விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ, விஷ்ணுவே நமஹ, ஓம் 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 விஷ்ணுவே நமஹ. சுந்தரி, ஜெய ஜெய ஸ்ரீராம், ஜெய ஸ்ரீராம், ஜெய ஜெய விஷ்ணுவே நமஹ, ஓம் விஷ்ணுவே நமஹ. சுந்தரி, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வனத்தில் ஏன் தனியாக அமர்ந்திருக்கிறாய்? தவம் செய்கிறேன். தவமா? உன்னை போன்ற சௌந்தரிய யுவதிகள் தவம் செய்வது யவ்வனத்திற்கு ஏற்படுத்தும் இழுக்கு. குரோதமா? உனை போன்ற அழகு பதுமை வனத்தினை சரணடைவது தவறல்லவா? நீ என் நெஞ்சத்தில் தஞ்சமடைந்தாய். இந்த வனம் விடுத்து என் பவனம் வா சுந்தரி. எனது பெயர் சுந்தரி அல்ல ராவணேஸ்வரா, வேதவதி. என்னை பற்றி அறிந்தவளா நீ? தவத்தின் பலன் கொண்டு திரிலோகத்தில் நடக்கும் நிகழ்வனைத்தையும் நான் அறிவேன். ஓஹோ, இருப்பினும் நீ தவம் செய்வதன் காரணம் என்ன? நான் தேவகுரு பிரகஸ்பதியின் புதல்வர், தவத்தில் சிறந்தவரான பிரம்மரிஷி குஷத்வஜரின் புதல்வி. என்னுடைய தந்தை வேதபியாசம் செய்யும் வேளை என்னை நிர்மாணித்தார். தேவர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், யட்சகர்கள் அனைவரும் என்னை விவாகம் செய்ய எண்ணினர். ஆனால் எனது பிதாவோ பகவான் ஸ்ரீ விஷ்ணுவையே தன் மருமகனாக அடைய எண்ணினார். ஆகையினால் நான் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை அடைவதற்கு தவம் செய்து கொண்டிருக்கிறேன். புத்தியும் சௌந்தரியமும் எக்காலத்திலும் இணையாது என்பதை புரிந்து கொள் சுந்தரி. நான் கூறவில்லை, ஞானிகள் உரைத்த வாக்கு இது. உன் செய்கை வாயிலாக அதை உண்மையாக்கிக் கொண்டிருக்கிறாய் சுந்தரி. நீ உனது யௌவனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறாய். விஷ்ணு வருவானா? காட்சி தருவானா? உனது யௌவனம் உனது சௌந்தரியத்தின் மகத்துவம் அறியாதவன் அவன். ஏற்றம் வேண்டுமெனில்
லங்காதிபதியை ஏறெடுத்துப்பார். நான் லங்கையை ஆளும் லங்கேஸ்வரன். பலம், மாவீரம், திறமை, பராக்கிரமம் அனைத்திலும் என்னை மிஞ்சும் ஒருவன் மூவுலகிலும் இல்லை. எனக்கு நிகர் நான் ஒருவனே. சுந்தரி, எனக்கு நிகர் அந்த விஷ்ணுவும் கிடையாது. அறிவுரை கேள், என் அகம் குளிர எனக்கு மனைவியாகிவிடு. இந்த லங்கேஸ்வரன் உனது இந்த யவ்வனத்தையும் சௌந்தரியத்தையும் அனுதினமும் பூஜிப்பான். ராவணேஸ்வரா, பகவான் விஷ்ணுவை வாழ்வில் அடைவது அதுவே எனது பிறப்பின் லட்சியமாகிறது. அதுவே என்னுடைய பிரதிஜ்ஞையாகும். நாராயணரே என் மணாளராக வேண்டும். அவரை தவிர வேறொருவர் இல்லை. இக்கணமே நீ இவ்விடம் விட்டு சென்றுவிடு. லங்கேஸ்வரனை உதாசீனம் செய்கிறாயா வேதவதி? ராவணன் விரும்பியது கிட்டாவிடில் அதை பலவந்தமாக பறிப்பதே அவனது வழக்கம். துஷ்டனே, மா பாவியே, என்னை நீ ஸ்பரிசித்து பவித்திரமற்றவளாகி விட்டாய். இனி வாழ வேண்டும் என்ற ஆசை என்னுள் இல்லை. இருப்பினும் உன்னுடைய இந்த துஷ்கர்மத்திற்காக நான் இப்போது உனக்கு சாபம் அளித்தால் என்னுடைய தப்போ வலமே அழிந்துவிடும். ஆகையால் ராவணேஸ்வரா, நான் அச்செயல் புரிய மாட்டேன். நான் இப்போது உன்னை சபிக்க போவதில்லை. ஆனால் உனது அழிவிற்காக நான் மீண்டும் உலகத்தில் ஜனிப்பேன். அப்பிறப்பில் உன்னை அழித்தே தீருவேன். கிடைத்த தவ வலிமையால் நான் பெற்றிருக்கும் புண்ணிய பலனால் நான் தர்மவான் ஒருவருக்கு மகளாய் பிறப்பேன். உலகில் அவதரித்து உன் நாசத்திற்கு காரணமாவேன். உன்னை அழிக்க அவதரிப்பேன் லங்கேஸ்வரா. இந்த வேதவதியின் பிறப்பால் நீ அழிந்திடுவான். அன்னியார் அவர்களே, தமையனிடம் அன்று வேதவதி எனும் நங்கை என்ன கூறினார்களோ அதுவே நடந்துள்ளது. அவர் மிதிலையில் ஜனக நந்தினியாக அவதரித்தார். ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்திலிருந்து ஜனிக்காது மண்ணில் ஒரு சிசு அவதரித்தது. சௌந்தரியம் கொண்ட அந்த சிசுவே சீதை என அழைக்கப்பட்டது. அப்படியென்றால் சீதை பூர்வ ஜென்மத்தில் வேதவதியா? ஆம் அன்னியாரே. ஏற்ற சபதத்தை நிறைவேற்ற சீதை எனும் பிறப்பு தோன்றியுள்ளது. தன்னுடைய தவ வலிமை கொண்டு இந்த ஜென்மத்தில் விஷ்ணுவோடு ஐக்கியமானார். பிரபு ஸ்ரீராமர் பகவான் விஷ்ணுவுடைய மனித அவதாரமாவார். ரகுநந்தரே, வாருங்கள் மித்ரரே. மகாராஜா சுக்ரீவரே, இன்று வாலியோடு யுத்தம் செய்யுங்கள். ஆனால் இன்று எக்குழப்பமும் நிலவாது. யுத்தத்திற்கு முன்பாக நான் தமக்கு புஷ்பமாலை அணிவிப்பேன். நான் இந்த மாலையைக் கொண்டு என் மித்திரன் யார், சத்ரு யார் என அடையாளம் காண்பேன்.
இந்த புஷ்ப மாலை உதிரவும் உதிராது, காய்ந்தும் போகாது. மகாராஜா சுக்ரீவரே, ஜெயீ பவ. பிரபு ஸ்ரீராமரே தமக்கு வெற்றி மாலையை சூட்டியுள்ளார். ஆகையால் வெற்றி இன்று தமக்கு நிச்சயம். ஜெய் ஸ்ரீராம். செல்லுங்கள் மித்ரரே, வாலியை யுத்தத்திற்கு அழையுங்கள். வாலியே, அகங்காரத்தோடு சேர்த்து உன்னையும் அழிக்க வந்துள்ளேன். வெளியே வா. சுக்ரீவனின் மரணம் அவனை வா வா என அழைக்கிறது. சுக்ரீவன் மனைவி மாங்கல்யம் இழக்கப் போவது திண்ணம். சுக்ரீவன் உயிரை நான் பறித்தே தீருவேன். இன்று அவன் தப்பி பிழைக்கவும் இயலாது. சுவாமி, ஆவேசம் கொள்ளாதீர்கள். சுவாமி, அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நான் தம்மிடம் ஒன்று வேண்டுகிறேன். மனைவியின் மடியில் உறங்கி விட்டாயா? வாலி, வெளியே வா. கேட்டாயா? அரை கூவல் விடுக்கிறான். தம்முடைய சகோதரர் அல்லவா? தயை கூர்ந்து மன்னித்தருளுங்கள். தாம் அவருக்கு முன்னவர் அல்லவா? முன்னவனாக பிறந்த காரணத்தினால் பின்னவன் வார்த்தைகளை மன்னிக்க இயலாது. போருக்கு அழைக்கிறான் அவன். அரைக்கூவலை ஏற்காது கோழையாக இருக்க சொல்கிறாயா? தம்மை யாராவது கோழை என்பார்களா? அகிலத்தில் தம்மை வெல்ல எவரும் இல்லை என்பதை மூ உலகங்களும் அறியும் அல்லவா? இருப்பினும் வீரத்தோடு விவேகமும் அவசியம் தேவை. சுவாமி, சற்று சிந்தியுங்கள். நிலைமையை உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் தம்மிடத்தில் தோற்று தப்பி பிழைக்கின்ற சுக்ரீவர் எக்காரணம் கொண்டு மீண்டும் போருக்கு அழைக்கிறார்? அன்று அங்கதன் உரைத்தது நெஞ்சத்தில் எழுகிறது. அன்று அவன் நம்மை எச்சரித்தான். வாயு புத்திரன் இரு தபஸ்விகளை தோளில் சுமந்து பறந்து சென்றதாய் கூறினான். ஏன் அச்சம் கொள்கிறாய் தாரை? அந்த இரு தபஸ்விகள் வாலியோடு யுத்தம் புரிவார்களா? அந்த இரு மானிடர்கள் தோல்வி காணாத வாலியை வீழ்த்தி விடுவார்களா? அவ்விருவரும் சாதாரண மானிடர்கள் அல்ல சுவாமி. அவர்களை பற்றிய செய்தி அறிந்தேன். இருவரும் இளம் பருவத்திலேயே அரக்கி தாடகை சுபாகுவை வதைத்திருக்கின்றனர். அதோடு அந்த ராமன் சீதையின் சுயம் வரத்தில் சிவதனுசை நானேற்றி உடைத்தவராம். இப்போதோ அவர்கள் இருவரும் சுக்ரீவனுக்கு துணை நிற்கின்றனர். அந்த தைரியத்தில் தான் தங்களின் சகோதரர் தம்மை யுத்தத்திற்கு அழைக்கின்றார். சுவாமி, என் ஹிருதயம் அச்சம் கொண்டிருக்கிறது. தாம் சுக்ரீவரோடு யுத்தம் புரிவதற்கு செல்லாதீர்கள். உன் வீரத்திற்கு என்ன நேர்ந்தது? என் அறைகூவல் கேட்டும் என்னை எதிர்க்க தோன்றவில்லையா? வெளியே வா. சுக்ரீவா, இனி அவனது வார்த்தைகளை என்னால் பொறுக்க இயலாது. சற்று பொறுங்கள் சுவாமி. இயலாது. இன்று சுக்ரீவனின் உயிரை பறித்தே தீருவேன். சற்று பொறுங்கள் சுவாமி. தாம் ஒன்றை மறந்து விட்டீர்கள் சுவாமி. பொறுங்கள். தங்களின் பிதாவான தேவருக்கு அரசன் இந்திரன் தமக்கு அளித்த இந்த மந்திர மாலையை அணிந்து செல்லுங்கள். வாலி, உறக்கம் விடுத்து வீரம் கொண்டு எழு. ஆ!
உனது வீரத்தை இழந்தாயா வாலி? எனது அறைகூவல் கேட்ட பிறகும் வீரம் தோன்றவில்லையா உனக்கு? வெளியே வா கோழையே!